அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் பற்றியும் மெகா ஃபுல் டெஸ்ட் பற்றியும். மெகா ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனு, ப்ளஸ் ஃபாரஸ்ட் நோட்டிஃபிகேஷன். நிறைய மாணவர்கள் வந்து நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் ஃபாரஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கரெக்டாக தகவல் ஒரு தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு, அதை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எஸ்ஐ ஃபுல் அப்டேட் கொடுப்போங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 டெஸ்ட்டு, உங்களுக்கு ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச் வந்து 25 டெஸ்ட்டு. நீங்கள் ஆஃப்லைனில் வந்து எழுத விருப்பம் இருக்கிற மாணவங்க டைரெக்டாக வந்து ஆஃப்லைனில் எழுதலாம். ஆஃப்லைனில் உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1500 ரூபா. உங்களுக்கு வந்து நீங்கள் 26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 26ஆம் தேதி நீங்கள் மதியம் ஒரு 3 மணிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே டைரெக்டாக வந்து எழுதலாம். நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீ கொடுப்போம், வந்து எழுதிக்கலாம், யூஸ் பண்ணிக்கங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, இல்லாட்டி நம்ம லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா அந்த 9444-874-77 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணுவோம்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே உங்களுக்கு ஷெடியூல் டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே அனுப்புவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டெஸ்ட். இது மாதிரி நீங்கள் எழுதி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து உங்களோட லெவல் தெரியும். இங்கே வந்து எழுதுகிறப்ப நம்ம மாணவர்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, நம்ம மாணவர்களோட நீங்கள் ஃபைட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ரீகலெக்ட் மாதிரி, அதனால் இதை கண்டிப்பாக எழுதுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதணும். ஓஎம்ஆரில் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது ஃபுல் டெஸ்ட் பேட்ச் 2 தான், இது மெகா ஃபுல் டெஸ்ட் பேட்ச். விருப்பம் இருக்கமான ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 500 ரூபா. இதுக்கு வேணாலும் இந்த நம்ம லாஸ்ட்டில் இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். இது செப்பரேட்டாக ஒரு குரூப் ஆட் பண்ணுவோம். இது வந்து 25ஆம் தேதி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. டெய்லியுமே ஒரு ஒரு டெஸ்ட்டு, இது ஷெட்யூல் டெய்லியுமே உங்களுக்கு ஒரு ஒரு டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு. இது வந்து ஃபுல்லாக ஆன்லைன், உங்களுக்கு ஆன்லைனு எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஈவினிங் 6:00 நாங்கள் போடுவோம். இந்த 2 டெஸ்ட் பேட்ச்லேயும் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் கரண்ட் அஃபர்ஸ் மார்ச்சிலிருந்து கரண்ட் அஃபர்ஸ் மெட்டீரியல் கொடுப்போம். இப்போ நம்ம ஆஃப்லைனில் வந்து டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு நம்ம கையிலேயே கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட்டு, இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு நம்ம யார் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். இந்த டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஒரு மெட்டீரியல் கொடுப்போம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம இது கொடுக்குறோம். மாணவர்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, நம்ம மெயினாக நிறைய மாணவர்கள் வந்து ஃபாரஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிசம்பரில் ஃபாரஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்டர் 3 இது இருக்குது. இதில் வந்து எதுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். எந்த இது வந்து ஃபஸ்ட்டு வரப்போகுது, எவ்வளோ வேகன்சி எக்ஸாக்டாக, எவ்வளோ ஓரளவு எவ்வளோ வேகன்சி வரும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம செப்பரேட்டாகவே நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு பற்றி பார்க்கலாம். ஃபாரஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இப்போது ஃபாரஸ்டருக்கு வந்து சயின்ஸ் குரூப் எலிஜிபிள், எப்படி நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சயின்ஸ் குரூப் எலிஜிபிளோ அதே மாதிரி ஃபாரஸ்டருக்கு சயின்ஸ் குரூப் எலிஜிபிள், அது இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்டுக்கு என்ன எலிஜிபிள், ஃபாரஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிள்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்குமே வாட்சருக்கு என்ன எலிஜிபிள்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்கலாம். அதால் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலில் இப்போது வந்து புதுசாக வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து நம்ம கிளாஸ் எடுப்போம். ஃபாரஸ்ட்டுக்கு வெறும் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், அது ஃபாரஸ்ட்டுக்கும் நம்ம செப்பரேட்டாக எடுப்போம். அதேமாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டு ப்ளஸ் லான் ஆர்டர் எஸ்ஐக்கு வந்து டிசம்பர் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க, டெஸ்ட் பேட்ச் வந்து நவம்பர் லாஸ்ட்டில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்ச் ஆட் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு நம்ம போடுவோம். எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா தகவல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, அதில் ஃபுல் அப்டேட் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஃபாரஸ்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குதா நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக நமக்கு வந்து நம்ம மாணவர்கள் வந்து அங்கே இருக்காங்க, அந்த மாணவர்கள் மூலமாக நல்ல ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். விருப்பம் இருக்க மாணவர்கள் டெஸ்ட் பேட்சிலும் ஜாயின் பண்ணுவீங்க, படிங்க. ரொம்ப காம்படிஷன் அதிகம், டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸு பிசி ரொம்ப வேகன்சி கம்மி, அதனால் நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் பெரிய இதுவாக இருக்கும். அதேமாதிரி இப்போவே வந்து லைட்டாக ஃபிட்னஸ் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் வந்து பண்ணுங்கள். தீபாவளிக்கு கொண்டாடிட்டு 1 வாரம் ஃபுல்லாக வந்து கொண்டாடி இருக்காதிங்க. நம்ம தீபாவளி வந்து எப்போனா கொண்டாடிக்கலாம். எக்ஸாம் வந்து இந்த முறை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வராது, அதெல்லாம் நல்லா படிங்க. அதால் நம்ம ஹாஸ்டல் மாணவர்கள் கூட நிறைய மாணவர்கள் வந்து போகாமல் ஹாஸ்டல்லே உட்காந்து படிக்கிறாங்க. அதால்
டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொருத்தர் படிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதால் கடுமையாக படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.